வரலாறு திரும்பும் என்பதை காலம் ஒவ்வொரு முறையும் அழுத்தமும் திருத்தமுமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலிலும் கால் நூற்றாண்டுக்கு ஒரு முறை அப்படியொரு வரலாறு திரும்பிக் கொண்டிருக்கிறது. அறிஞர் பெருந்தகை அண்ணாவின் மறைவிற்கு பிறகு தீய சக்தி கூட்டம் தமிழ்நாட்டை மொத்தமாக கவலைக்கரம் செய்ய துணிந்தபோது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தனி இயக்கம் கண்டு தமிழக மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்ற தலைவராக வீழ்த்த முடியாத ஆளுமையாக திகழ்ந்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைந்த பின்னரும் மீண்டும் தலையெடுத்த தீய சக்திகளை சிங்கம் போல எதிர்கொண்டு வெற்றி வாகை சூடினார் புரட்சித் தலைவி அம்மா. சொந்த நலனுக்காக இயக்கத்தை பிளவுபடுத்தி புரட்சித் தலைவர் கண்டெடுத்த இரட்டை இலையை முடக்கியவர்களின் மனங்களையும் கூட மக்களின் ஆதரவினால் வென்றெடுத்து சின்னத்தை மீட்டெடுத்து மாபெரும் சக்தியாக உருவெடுத்தார் புரட்சித் தலைவி அம்மா. இதோ வரலாறு மீண்டும் ஒருமுறை திரும்புகிறது. புரட்சித் தலைவி அம்மாவின் மறைவிற்கு பிறகு அவர் கட்டிக்காத்த பெரிய இயக்கத்தை மீட்டெடுத்திட உண்மை தொண்டர்களின் ஒருமித்த தேர்வாக எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாத வீரனாக களமிறங்கியிருக்கிறார் திரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள்.